இந்த ஊர் உலகத்துல எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என் மவனுக்கு அழகான செப்பு சலையை கொண்டு வந்து வைப்ப முடியும். செப்பு சலையா? ஆமா, செப்பு சலையா கொண்டு வருவாளா. உன் பேச்ச கேட்டு நான் என் ஒரு பொண்ணு நெக்லஸ் கொடுத்தேன் பாரு, அது என்னோட தப்பு தான். என்னத்தை செய்ய, தம்பிக்காரனுக்கு ரெண்டாதாரமா கட்டி வச்சேனா அந்த பொண்ணு நகை நட்டு போட்டுக்கிட்டு வருவா. அதையெல்லாம் எடுத்து வாங்கிட்டு தார முடிட்டு சொன்னதை நம்பணும் பாரு. என்னையே சொல்லணுமா? என்னையே சொல்லணும். இப்ப நான் என் புருஷனுக்கு என்ன பதில் சொல்ல பாருன்னு தெரியலையே. இந்த கருவாப்பையில ஒருத்தையும் யார் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாளே. அத இருக்கிறத விட்டுபட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இப்படித்தான் நடக்கும். இன்னும் ரெண்டு நாள்ல வர என் மாமியாரும் என்னைய பார்க்க வராலாம். அப்ப நகை எங்கன்னு கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன்? அழுது பல மகதி, இன்னும் ரெண்டு நாள் இருக்கு, அதுக்குள்ள எப்படியாச்சும் எதையாச்சும் செஞ்சு விட்டுறலாம். விடு விடு விடு. ஆமா, என்னத்த பண்ணிடுவேன் நீ ரெண்டு நாளைக்குள்ள? அப்படியே 2 லட்சம் பணம் கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டும், அதை கொண்டு போய் கடையில கொடுத்து 2 சவர அப்படியே தாங்க சங்கிலி எடுத்து போடலாம்னு நினைச்சுக்கிட்டு நிக்கிறியா? போச்சு அவ்வளவுதான். உன் மகனுக்கு நீ மறுகல்யாணம் பண்ண போற, என் மாமியார என் பொருத்தனுக்கு இன்னொரு பொண்ணு தேட போறாங்க, அவ்வளவுதான் போச்சு. பொன் பாவம் பொல்லாதுன்னு சும்மாவா சொன்னாங்க, சரியா இருக்கு. ஆண்டவன் சரியா அள்ளி கொடுத்துட்டம்மா. ஏன்டா இப்படி இருக்கியே தெரியல. ஐயோ ஐயோ, என் மாமியாரிக்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, ஒரு பைசா கூட என் மாமியார் கண்ணில் காட்டாம ஒரு பவுன் நெக்லஸ் எடுத்து ஆசாசையா வச்சிருந்தனே, அதை நான் ஒரு நாள் கூட போட்டு பார்க்கலையே. ஏதாண்டே, நானும் ஏதாவது செய்யணும் சொல்றோம்ல. ஆமா மேல, உனக்கு நம்பிக்கையிலையா? இப்போ உன் மாமியார் கடைக்கு தங்க எது பித்தளை எதுன்னு தெரியுமா? போகுது, அது வர்றதுக்குள்ள ஒரு பித்தளை நெக்லஸ் வாங்கி போட்டுக்க. அதுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, அப்படியே போயிடும். உனக்கு தான் தெரியும் என் மாமியாருக்கு மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா என் விஷயத்துல நல்லா தெரியும். என்ன பண்ணனாலு, நானே மேலுக்கு முடியல, கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சால் சாப்பு காட்டிக்கிட்டு இங்க வந்து கிடக்குறேன். அதுக்கு இப்படி ஆப்பு வைக்கலாம்னு பாக்கிறியே. நல்லா இருக்கா? உனக்கு நல்லா இருக்க? இப்படி பெத்த மாவ வாழ்க்கையை வினக்கிறியே. நீ எல்லாம் ஒரு தாயா, பேய், விசாசு. இரு முட்டிய, ஒரே அடியா ஒப்பாரி வைப்பான். இரு இரு, அந்த கனிமொழிய சூட ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன், அதை குடிச்சுனா எல்லாம் சரியா போயிடும். பசி எடுத்தா நீ இப்படித்தான் ஆவ. ஆமா, இந்த டிவில விளம்பரம் எல்லாம் ஓடுது, பசி எடுத்தா நான் அப்படி ஆயிடுவேன். ஆளு மோதி பெரு ஆளு மோதி. வாமிட்டு நான் இறந்தா உனக்கு தெரிய முடிய. ஏனாகதானே, ஒருவேளை நீனும் உன் மவனும் பிளான் போட்டு என் நகையை பிடுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் நாடகம் நடிக்கிறீங்களோ? எப்படியாச்சும் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? எனக்கு இப்பதான் தெரியுது, என்னைய அனுப்புறதுக்காக தான் என் நகையை என்னை ஏமாத்தி வாங்கிட்டீங்க. குமரா, என்னாடினே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன உனக்கு நகை வேணும் அப்படித்தானே? அதான் நமக்குன்னு ஒரு அடிமை சிக்கி இருக்கானே, அவகிட்ட கேட்டு வாங்கிக்க. ஏன் கனியா அடியே? ஆமா, உன் மருமகளை கூப்பிட்டு கேட்டான், அப்படி இந்தாங்கத்தே இந்தாங்கத்தேன்னு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தந்துடுவா பாரு. அரை பவுன் சங்கிலியை எடுத்து நீ அடமானம் போட்டதுக்கு தான் இந்த வீட்டில் இவ்வளோ சண்டை நடந்தது. ஒரு பவுன் நெக்லஸ் போய் உன் ஆத்தா வீட்டில இருந்து வாங்கிட்டு வான்னு சொன்னா எப்படி போவேன்? எங்கேயும் அவகிட்ட கும்மாங்குத்து வாங்கிக்கிட்டு கிடக்காதே, பேசாம வாய பத்திக்கிட்டு இரு. அடி, அறிவு கட்டவள, அறிவு கட்டவள. அந்த சிறுக்கு இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உன் தம்பிக்காரனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவளை வெளியே துரத்தாமே பாக்குறேன். அப்படியே வாய பொத்து கைய பொத்துன்ற. நான் என்ன பாவம் செஞ்சேனோ, என்ன பாவம் செஞ்சேனோ, என் ஆத்தாக்காரி என்னைக்கு இப்படி அழ வச்சுட்டு வேடிக்கை பார்க்கறாளே. என்னைய பத்த ராசா, என் பொருத்தனே, நீ வந்து கேட்டா அந்த போரு போன சங்கிலிய நான் என்னன்னு சொல்லுவேன்? உனக்கு தெரியாமையா ஆத்தா கிட்ட எடுத்து கொடுத்தேனே கொடுத்தேனே, இப்படி முதல வாயில போட்ட மாதிரி போயிடுச்சு. எடி, உனக்கு எம்பட்டு கொழுப்பு இருக்கோ? என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஓசல தின்னுபிட்டு என்னையும் முதலாளி சொல்றேன். வந்த அன்னைக்கு ஓடிடி, உன் புருஷ விட்டுக்குன்னு உன்னை துரத்திருக்கணும். என்ன செய்ய, பெத்த மவள போயிட்டியே. அதான் பெத்த மன பித்து புள்ள மன கல்யாணம் சும்மா வச்சானாங்க சும்மா. அவளுக்கு நகை நட்டி எல்லாம் அவங்க ஆத்தா வீட்டுல
போடலாம்னு பார்த்தேன். அப்புறம் அந்த சிறுக்கி ஒண்ணு கேக்குற மாதிரி இல்ல. நீ அவளுக்கு ஒரு முடிவு கட்டாம விட போறது இல்ல. நீ அவளுக்கு முடிவு கட்டுவியா, அவ உனக்கு முடிவு கட்டுவாளா தெரியாதுமா? எனக்கு 4-1-5 மொத்தம் 5 பவுன் செஞ்சு ஆகணும். நீ பணம் போட்டு வாங்குவியா இல்ல உன் மருமகாரிகிட்ட வாங்கி தருவியா தெரியாது. எனக்கு நகை வேணும் அவ்வளவுதான். ஏ கனியா, ஒரு பெரிய மனுஷன் கூப்பிடுறோம், நீங்க அது காதுல வாங்குறா பாரு. எம்பட குரல கூப்பிட்டாலும் அவ காதுல விழாது. அவ காதுல என்ன ஈயத்த காய்ச்சா ஊத்தி இருக்காங்க. அட, என்ற பொண்டாட்டு இங்கதான் இருக்காளா? அடியே பச்சை கேலி, என்ன வெயில் அடிக்குது, வெளியே வர முடியலையே. இந்த காலையில இவ்வளவு வெயில் அடிக்குது, மத்தியானத்துக்கு மனசால எங்கேயும் போயிட்டு வர முடியாது போல. ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா போட்டு அழகா இருக்காளே, செஞ்சு வச்சு தேவத மாதிரி இருக்காளே என் செல்லா குட்டி. அது நான் பிடிச்ச கிள்ளியே வசமால இருக்கும் என் மனசு ஒரு தடே. நீ கூட விட்டு வெளியே வந்தது என்ன தனியே, தேகம் என்க ஒரு தடியே. உன்ன நீயா திருந்து இல்ல தார மருந்து, அடி உன்னைத்தான் நினைச்சா உன்னையே அரசிச்சேன். வந்துட்ட மாதிரி பைத்தியகாரன், இவனுக்கு வேலை எதுவுமே இருக்காது போல இருக்கு. வேலை வெட்டி இல்லைன்னா வந்து நம்மளை நோண்டுவான். என்ன பிரச்சனையா? அதை நல்லா அவங்க அக்கா கூடயும் ஆத்தா கூடயும் சேர்ந்துக்கிட்டு சாளர தட்டுறாள்ல, அப்புறம் என்ன நம்மகிட்ட இவனுக்கு வேலை இருக்கு? எதுக்கு இங்க வந்து சும்மா நொய் நொய்னு பாட்டு ஒண்ணு பாடணும்? மருந்து தரப்படாதான் மருந்து. நீ பார்க்காம போறியே, இது நியாயமா? உன் பாட்டு ஆத்தான் பாடுற ஒரு வாரமா? என்ன, உங்க அம்மா உங்க அக்காவும் சொல்லி கொடுத்து என்கிட்ட வம்பு பண்ண சொன்னாங்களா? என்ன பிரச்சனை உனக்கு? இருக்குன்னு என்ன சொன்னாலும் புத்தி மாறுதா பாரு. உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி புத்தி எல்லாம் மாறி தாண்டி போகுது. அது என்ன மாய மந்திரம்னு தான் தெரியல. மத்த யாருகிட்டயும் இல்லாதது வாங்கிட்ட அப்படி என்ன இருக்கு? இருக்கும் இருக்கும் உனக்கு. ஆமா, உங்க அம்மாவுக்கும் உங்க அக்காவுக்கும் என்ன வேணுமா? காலையிலேருந்து சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்படித்தான். சீ, நான் எதுக்கு உங்ககிட்ட பேசுறேன்? நீ என்னையே வேணாம்னு சொல்லி வேற ஒரு பொண்ணு பக்கம் போனவன் தானே. என்னடியே, எல்லாத்தையும் நம்பிட்டியா? எல்லாம் சும்மா நடிப்புடியே. அவங்களுக்கு சாதகமா நடிச்சாதானே எங்க அக்கா வந்து வீட்டு விட்டு விரட்ட முடியும்? கனியா, இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கணும். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே உட்காந்துருக்கா பேர் கோழக்கட்ட கும்புதா அவதான். எங்க அக்கா வந்து வீட்டு விட்டு துரத்துறதுக்கு தான் இந்த பிளான் இல்ல. எங்க அக்கா அதோட ஒரு பொண்ணு டெக்லாஸ் என் கிட்ட தான் கொடுத்துருக்கு, உனக்கு தெரியாது. அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாமனை அத்தியாசம் பண்ணிக்க. பொண்டாட்டி கிட்ட திருட்டுத்தனமா பேசுறது ஒரு சந்தோஷம் தான். இருக்கு இருக்கு உனக்கு சந்தோஷமா? உன் அம்மாவும் அக்காவும் என்ன என்ன பாடுபடுத்தி எடுக்குதுங்கன்னு எனக்கு தானே தெரியும். உக்காந்த கனி, நின்ன கனி, எழுந்த கனி, எப்பப்பா தூக்கத்துல கூட கனி கனின்னு புலம்புக்கும் போல. நான் என்ன செய்யறேன் ஏது செய்யறேன்னு வேவு பாக்குறது அதுங்க ரெண்டுத்துக்கும் வேலை. அடே, இங்க என்னடா பண்ற? ஏய் அம்மா, வா 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 வா, உனக்குதான் காலை சாப்பாடு மத்திய சாப்பாடு எல்லாம் கொடுத்தாலன்னு கேட்டேன். சும்மா அப்படியே ஒரு மரட்டு மரட்டு நின்னமா, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யறல இல்லன்னு பாக்குறதுக்கு வந்தேன். உன் பண்டாட்டி எப்படி வேலை செய்வா? வேலை எத்தனை மணிக்கு உனக்கு கூப்பிடுறது? உன் காலில என்ன இருக்கு? அம்மா, என் பொண்ணு குமுதாவுக்கு ஒரு பொண்ணு நெக்லஸ் வேணுமா, அதனால போய் உன் ஆத்தா வீட்டுல உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கேட்டு செஞ்சு வாங்கிக்கிட்டு வா. அப்படி வாங்கிட்டு வந்தாதான் உனக்கு இந்த வீட்டுல ஏடம். சரி, நீயும் பாவம் போன போது என் மவனுக்கு இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க இஷ்டம் இல்ல, அதனால உனக்கு செய்ய வேண்டிய செய்முறையெல்லாம் உன் ஆத்தா அப்பனை செய்ய சொல்லி வாங்கி எடுத்துக்கிட்டு வா. உன்னை நாங்க வீட்டுக்குள்ள சேர்க்கறோம். என்னடா சொல்ற? அப்புறம் அதெல்லாம் கேட்டு வாங்கணும்ல. ஏய், ஓடு ஓடு ஓடு, கிளம்பு கிளம்பு, உங்க அம்மா வீட்டு கிளம்பு. மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு ஓடி போய் உன் அம்மா வீட்டுல எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கி எடுத்துக்கிட்டு வரேன். ஒரு வாரம் அதிகமா கம்மியா? என்ன சீரன மட்டும் பாரு, நால போடு போட்டு சாதி சாதி அனுப்புட, தானா வாங்கிட்டு வரோம். நான் பாத்துக்கறேன், போமா போமா. ஏய், இங்க திரும்ப. என்ன, உங்க அம்மா முன்னாடி என்ன நடிக்கிறியா? நீ நால சாதி சாதி அனுப்புறனா
நான் போய் நகை நட்டுலாம் வாங்கிட்டு வந்துடுவேண்ணா. ஏ கனியா, சும்மா அவங்களுக்காக டீயே அப்படி இல்லை சொன்னாதான அவங்க போவாங்க. அப்புறம் இல்லைன்னா பரவ ஒன்றையே போட்டு ஏதாவது குறைஞ்சிக்கிட்டு கிடக்கும் எங்கள் அம்மா. அதான் இந்த பதே நல்ல ஐடியா ஒன்று வச்சுருக்கேன். அப்படியே நகை நட்டு ஆத்த வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வர மாதிரி வாங்கு. அதை வச்சு ஏன் அக்காவை துரத்தி விட்டலாம். நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், நீ அதை அப்படியே நேக்கா எடுத்து உன் அக்கா கிட்ட கொடுத்து உன் அக்காவை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுவேன். உன் அக்காவுக்கு நகை நட்டு எடுத்து போடுதானே நான் உன்னைய கட்டிக்கிட்டேன். அப்படி இல்லை, நீ போய் உன் வீட்டில் கேளு, அப்பதான் உங்க அம்மா அப்பா வந்து சண்டை வாங்குவாங்க. அப்படி சண்டை வாங்கினாதான் என் அம்மாவுக்கு அக்காவுக்கு கொஞ்சம் பையன் வரும். இந்த பாரு, என் அம்மா எல்லாம் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இதானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த, எனக்கு தேவையானது நீ தான் செய்யணும். என்னத்துக்கு வரதட்சணை கேட்கற? நான் எங்க கேட்டா? எங்க அம்மா தானே கேட்டாங்க. உங்க அம்மா கிட்ட அப்ப நீயே கொடு, நானும் தான் உன்னைய கட்டியிருக்கேன். நீ வேணா எனக்கு வரதட்சணை கொடுக்குறியா? என்னது இது, புதுசா இருக்கு? இப்படி எல்லாம் யாரும் எங்கேயும் கேட்கலையே. பொண்டாட்டிக்கு ஒரு பூ வாங்கி தர தெரியல, ஒரு புடவை எடுத்து தர தெரியல, அம்மா கூட சேர்ந்துகிட்டு வரதட்சணை வாங்குறான் பாரு, வீணா போன வென்று. என்னடி நீ என்ன பேசுற? அப்படிதானே பேசுவேன். வா, உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு என் மட்டும் அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கணும் சொல்லு. கல்யாணம் பண்ண போறா? கல்யாணம் நான் தான் சொல்றேன்ல, நீ விட்டுட்டு இன்னொருத்தி நீ கட்டிக்கிறானே, ஏன் என் பின்னாடியே சுத்துறேன்? உங்க அம்மா தான் உனக்கு பொண்ணு பாக்குறாங்கல்ல, எப்படியாவது கூப்பிட்டுட்டு வந்து ஒரு பத்து நாள் வீட்டுல தங்க வை, அப்ப தெரியும் உங்க அம்மாவுக்கு. செய்யறேன் எங்க அம்மாவுக்கு, செஞ்சு காட்டுறேன். இந்த தங்கமையில இனிமே அப்படியே சும்மா விடக்கூடாது. ஓ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. அப்ப பொறவை திரும்பவும் வந்து உங்க அம்மா பொண்டாடி பின்னாடியே நிக்கிறான்னு சொல்லு. அப்புறம் வாமனாடி நிக்கதா? யாரு பின்னாடி நிக்கணுமா என்ன? அப்படியே போற? அம்மான விட்டுட்டு போவாத? போடா. எத்தனை வாட்டி வேணா டாப் கூப்பிடு, என்கிட்ட பேசுறது மட்டும் இருக்காது. செல்லம் செல்லம் செல்லம்மா செல்லம் சொல்லம். அவங்க அம்மாவை என்ன எதுன்னு கேட்க திப்புல செல்லம்மா கொஞ்சம் மாதிரி இருமை இருமை.